வணக்கம் நண்பர் நம்ம எலர்போன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி தான் இந்த விடல உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ஆபத்தான செட்டிங்ஸ் ஒன்று வீடியோ கடைசியில் இருக்குது ரெண்டு செட்டிங்ல ரெண்டாவது செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான செட்டிங்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும் அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றலன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து வேறு யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதுக்கு என்ன பண்ணிட்டிங்கன்னா முதல்ல கூகுள் ஃபோட்டோஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் செட்டிங்கை நம்ம பார்த்துடலாம் முதல் செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸுக்கு போய்ங்க ஃபோட்டோ செட்டிங்னு சொல்லுறதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுக்கு போய்ங்க செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பேக்கப் அண்ட் சிங்க்ரோனைஸ்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பேக்கப் அண்ட் சிங்க்ரோனைஸு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும் இங்கே மொபைல் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மொபைல் டேட்டா மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்கள் ஃபோனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வீடியோஸ் ஓவர் டேட்டான்னு இருக்குது இதை வந்து நீங்கள் அளவு டென் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க ஏன்னா வந்து நீங்கள் இன்டர்நெட்டு எப்படி காலையாகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இது வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இது மாதிரி சிக்னேட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கிங்கிறதால உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சீக்கிரமாக காலையாக நினைந்துருக்கும் அதுக்கு முதல்ல வந்து இந்த செட்டிங் வந்து ஆஃப் மாற்றிக்கங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஒய்ஃபை ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த செட்டிங் ஆன் பண்ணிக்கோங்க இல்லாட்டா வந்து இது மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு இந்த பேக்கப் வீடியோ ஓவர் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா இதையும் வந்து முடிஞ்ச அளவு ஒய் இருக்கும்போது பேக்கப் எடுக்கிறதுக்கு பழகி வைக்கிறீங்கன்னா உங்களோடய டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகும் அதுக்கப்புறம் அப்படி பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ ரெண்டா செட்டிங் முக்கியமான செட்டிங் இருக்குது நான் சொல்லிட்டு கட்டிங்க சொல்லிட்டு ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா இந்த ஷேரிங் மேலே க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ட்னர் ஷேரிங் ஷேரிங்னு சொல்கிறது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஏதாவது இமெயில் ஐடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு இல்லைன்னா வந்து உடனே தூக்கிடுங்க அது எப்படி தூக்குறதுனா இதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணு மார்க் தேர்து பார்த்தீங்களா இந்த மூணு மார்க் மேலே அப்படி கிளிக் பண்ணி இங்கே செட்டிங்ஸுக்கு போய்ங்க செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு மார்க் தருது இந்த மூணு மார்க் மேலே அப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஸ்டாப் ஷேரிங் மேலே அப்படி கொடுத்துட்டு இங்கே ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க அதுமாரி கொடுக்குறதால உங்களுடைய ஃபோட்டோவை யாராவது ஷேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும் பொதுவாக என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு காத்தீங்கன்னா இங்கே ஷேரிங்க்கு வந்துட்டு இங்கே வந்து ஷேர் வித் பார்ட்டன்னு சொல்லிட்டு அது அதுமாதிரி கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டாவில் இருந்தே ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் ஆகிடுக்கோம் முடிஞ்ச அளவு இந்த இடத்துல வந்து எந்த ஷேரிங் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஷேர்டு ஆல்பம்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஷேர்டு ஆல்பம்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா யாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஆல்பம் வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அது ஷேர் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஜிமெயில் ஐடி இந்த ஜிமெயில் ஐடிக்கு இது பார்த்திங்களா இங்கே இமெயில் ஐடி மாதிரி க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இங்கே வந்து பிளாக் பர்சன் சொல்லிட்டு கொடுங்க இல்லட்டா வந்து ரிமூவ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து மேக் மீ ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அது நீங்களாக இல்லாமல் இருந்தால் நீங்களாக இருந்தால் ஓகே மாதிரி நீங்கள் உடனுக்கு உடனே செக் பண்ணி உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸை வந்து செக் பண்ணினே இருங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும் நீங்களும் வந்து ஆன்லைனில் பேக்கப் எடுக்கும்போது வந்து பேக்கப் எடுத்துக்கலாம் புரிஞ்சிருக்கும் நம்பராக எங்கள் ஷேரிங்க்கு போய்ட்டு முதல்ல இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அதை வந்து தூக்கிடுங்க புரியலைனால் ஸ்லோவாக ஒரு முறை பாருங்கள் ஒரு ரெண்டு முறை பாருங்கள் மூணு முறை பாருங்கள் நல்லா புரிஞ்சுட்டு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்கை வந்து உங்கள் ஃபோனில் மாற்றிங்க இந்த வீடியோ வந்து உடனே உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அவங்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் தானே பண்ண நேரத்துக்கு நன்றி